ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்க மெரினா பீச் தான். வழக்கமாக இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, ஆனால் இப்போ வந்து டூ வீலருக்கு 20 ருபீஸும் காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம எந்த வழியாக போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, சுந்தரி அக்கா கடை வழியாக தான் போக போகிறோம். இந்த கடை நிறைய பேருக்கு தெரியும், முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க கடையை பற்றி நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுந்தரி அக்கா கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு பக்கத்துலேயே தாங்க இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சாப்பிட்டு போங்க. வாங்க பீச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பீச் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது கொரோனா வந்து அந்த 3வது தலை முடிஞ்சது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக எல்லோரையும் அலோவ் பண்ணுறாங்க. நான் சரி, என் பையன் ரொம்ப நாள் ஆசைப்பட்டான், அவனை வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பீச்சை காட்டணுன்ட்டு. நான் அந்த லாக்டவுன் டைமில் நிறைய வாட்டி வந்திருக்கேன், அப்போ வந்து அலோவ் பண்ணாதனால திரும்ப ரிட்டர்ன் நிறைய வாட்டி போயிட்டோம். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு போய் காட்டணுன்ட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி முகனோட பர்த்டே வேறு, ஸோ அதனால தான் பீச்சுக்கு கூப்பிட்டு வந்து அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். டிராக்டர் வண்டியை வச்சு அதில் அந்த மிஷின் செட் பண்ணி அவங்க சூப்பராக வந்து எல்லா குப்பையும் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் பொருள் கூட அங்கே கீழே இல்லை, எல்லாத்தையும் வந்து பக்காவாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பீச் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி மெரினா பீச்சை நான் வந்து பார்க்குறேன். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்க பீச் மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல பீச் பார்க்குறதுக்கு. மெரினா பீச்சை எப்படி இருக்குது நீங்களே ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்கா? பவீனுக்கு பீச்சில் நடக்கிறதுக்கு செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணான், அவன் எவ்வளோ ஜாலியாக வரான் நீங்களே பாருங்களேன். லாக்டவுனுக்கு அப்புறமா இப்போ தான் பீச் வந்து ஓப்பனில் இருக்குது. சரி, நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு ரோந்தில் ஒரு போலீஸ் வந்து ஒரு சின்ன வண்டியில் போயிட்டுருக்காரு பாருங்கள். நிறைய பேர் வந்து தண்ணியில் ஆழமாக போய் குளிக்கிறாங்களா இல்லைனா அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்குதா சொல்லி வான் பண்ணுறதுக்காக நிறைய போலீஸ் வந்து ரோந்தில் இருந்தாங்க நான் பார்த்தேன். ஸோ இப்போ கடல் கிட்ட நம்ம நெருங்க போகிறோம். அந்த சீயில் வர அந்த அலையோட சவுண்டு இருக்குது பாருங்களேன், அது கேட்குற ஃபீல் செம்மையாக இருக்கும். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வேர்ல்டுலேயே வந்து செகண்டு லாங்கஸ்ட்டு பீச் வந்து மெரினா பீச் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து சிட்டிக்குள்ளே இருக்க பீச்சில் ரொம்ப பெரிய பீச் வந்து மெரினா பீச் தான் சொல்லலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கிற ஜூகு பீச்னு சொல்லலாம். அந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அந்த பாறைங்கள்லாம் வந்து தண்ணி பக்கத்துலேயே இருக்கும். பட் நம்ம மெரினா பீச்சில் தான் பார்த்தீங்கன்னா மணல் பகுதி வந்து ரொம்ப ஃபுல்லாக படர்ந்து இருக்கும். இதுதான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட்டு பீச் இருக்கிறதுலையே. அதே மாதிரி நம்ம மெரினா பீச்சோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர்களோட 4 பேரோட நினைவிடங்கள் வந்து இங்கே அமைச்சிருக்காங்க. அந்த நினைவிடங்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த நினைவிடங்கள் எல்லாமே மெரினா பீச்சில் இருக்கிறதுனால உலக அதிசயம் 7 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஒன்றா வந்து இந்த மெரினா பீச் இருக்குது. ஸோ இது நம்ம சென்னையில் இருக்கிறனால நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பீச் ரொம்ப லாங்கஸ்ட் பீச் சொன்னோம் பார்த்தீங்களா, இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கிலோமீட்டருங்க. இந்த பீச்சில் வந்து 2017 ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணாங்க. நானும் அந்த போராட்டத்தில் கலந்துருந்தேன். அது ஒரு பெரிய சரித்திரமே படைச்சது அந்த போராட்டம் வந்து. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இங்கே எந்த போராட்டமும் நடக்கலை, எந்த போராட்டமும் நடத்தவும் கூடாது சொல்லி கோர்ட் ஆர்டரே வந்துடுச்சு. Yeah.
2021 கடைசியில் பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சுது. அதனால் வந்து எல்லா ஊர்லேயுமே ஃப்ளட்டு வந்து கடலில் வந்து நீர்மட்டத்தை அதிகரிச்சிடுச்சு. கடலோட நீர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக மாறிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடல் நீர் வந்து கொஞ்சம் ஓரளவு தெளிவாக இருக்குது. பட் ஆனால் வந்து நுரை வந்து அங்கங்கே தங்கியிருக்கு. அந்த நுரைங்கெல்லாம் நீங்களே பாருங்கள் எப்படி வந்து இருக்குது பாருங்கள். Thank you.
ஒன் இயர்க்கு அப்புறமா இப்போ தான் பார்த்தீங்கன்னா என் பசங்க வந்து இந்த பீச்சில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணானுங்க. இப்போ நாங்கள் டைம் ஆகிடுச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். நாங்கள் போனது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 போல் தான் போயிருந்தோம். ஸோ மதியான டைம்ன்றதுனால க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஈவினிங் ஆக ஆக தான் பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து நிறைய பேர் வருவாங்க. கடைங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் போட்டிருந்தாங்க. மெரினா பீச் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் தான் நிறைய பேர் ஃபேவரட் பிளேஸு. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இங்கே க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த பீச்சில் வந்து இந்த இளம் காதல் ஜோடிங்களோட அட்டகாசம் தாங்க முடியாது. மெரினா பீச்சில் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயத்தில் அதுவும் ஒன்று. நீங்களும் மெரினா பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு மேலே வாங்க. வந்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய கேம்ஸ்லாம் இருக்கும், ராட்னா இருக்கும், அப்புறம் பலூன் ஷூட் இருக்கும். ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு மீன் பஜ்ஜி, அப்புறம் பஜ்ஜி போண்டா, அப்புறம் இந்த சுண்டல், மாங்காய், அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீமு. ஸோ நிறைய இந்த முக்கியமாக சொன்னால் அந்த சோளம், சுட்ட சோளம் பார்த்திங்கன்னா மெரினா பீச்சில் ரொம்ப ஃபேமஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேம்ஸு ராட்னா அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ மெரினா பீச்ன்றது வீக்கெண்டில் மட்டும் இல்லை, டெய்லி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் ஆகும். எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கோவிட்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் லாக்டவுன்ன்ற பேச்சுக்கு இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே அதையும் நம்புவோம். இனிமேல் எல்லோரும் ஜாலியாக வெளியில் சுற்றுங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.